தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வை நடத்த பெரும்பாலான கட்சிகள் ஆதரவு அளித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்துவதா அல்லது ரத்து செய்வதா என்பது குறித்து சட்டமன்ற கட்சி பிரதிநிதிகளுடன் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வை நடத்த பெரும்பாலான கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. விவரங்களுடன் செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், எந்தெந்த கட்சிகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்த? அதாவது ஆளும் கட்சியான திமுக சார்பில் ஒரு முக்கியமான கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது வந்து கால இடைவெளி விட்டு கொரோனா தொற்று நிறைவு பெற்ற பிறகு சுகாதார ரீதியாக அந்த மாணவர்களை தயார்படுத்தி அதிக தேர்வு மையங்களை கொண்டு தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று திமுகவுடைய மாணவர் அணியில் இருக்கக்கூடியவரும் தற்போது அரசு கொறடாவாக இருக்கக்கூடிய கோபி செலியன் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக மாணவர்களுடைய குடும்பத்தினருக்கும் கொரோனா பரிசோதனை செய்ய வேண்டும், தேர்வு எழுதுவதற்கு முன்பாக சுகாதார ரீதியாக அவர்களை மன ரீதியாக அவர்களை தயார்படுத்த வேண்டும், மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும், மாதிரி தேர்வுகள் முடிந்த பிறகுதான் பொதுத் தேர்வை நடத்த வேண்டும், அம்மாணவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உளவியல் ரீதியான ஆலோசனைகளும் கொடுத்த பிறகு கால அவகாசம் கொடுத்து தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று திமுக சொல்லியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளுமே தேர்வு நடத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியும் தேர்வு நடத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல பாமக கட்சி ஆக மொத்தம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 5 கட்சிகள் தேர்வு நடத்த எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மீதி இருக்கக்கூடிய கட்சிகள் தேர்வு நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை அவர்கள் தேர்வு வேண்டாம், அதாவது தேர்வு எழுத விரும்புபவர்களுக்கு தேர்வு நடத்துங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். அனைத்து மாணவர்களுக்கும் தேர்ச்சி என்று தெரிவித்துவிட்டு 11ஆம் வகுப்பு மார்க் மற்றும் மாதிரி தேர்வு அதே போல ஏற்கனவே நடைபெற்ற பிராக்டிகல் எக்ஸாம் இதை மூன்றையும் சேர்த்து அவர்களுக்கு மதிப்பெண் வழங்க வேண்டும். கூடுதலாக மேற்படிப்புக்கு செல்ல விரும்பக்கூடிய மாணவர்கள் தேவைப்பட்டால் தேர்வு எழுதி கொள்ளலாம் என்றும், அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு 50,000 பேர் 1,00,000 பேர் தான் வருவார்கள், எனவே அவர்களுக்கு மட்டும் தேர்வு நடத்தலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிச்சயமாக இந்த தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று பாலாஜி தெரிவித்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால் இந்த தேர்வை நடத்திவிட்டால் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் தான் மாணவர்களை சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்ற நிலை வந்துவிடும். எனவே இது வந்து வருங்காலத்தில் பிளஸ் டூ தேர்வு என்ற நடைமுறையே இல்லாமல் ஆகிவிடும், எனவே தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றது. இது போன்று பெரும்பாலான கட்சிகள் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் ஒட்டுமொத்த கருத்தையும் பார்த்துவிட்டு மருத்துவக் குழுவினர் அதே போல உளவிய நிபுணர்கள் அனைத்து கருத்தையும் பார்த்துவிட்டு தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பதாகவும் தற்போது நடுநிலை நிலையில் நாங்கள் இருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கின்றார். இதுதான் தற்போது நிலைமை. தற்போது அன்பில் மகேஷ் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உளவியல் நிபுணர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை செய்து கொண்டார். இந்த ஒட்டுமொத்த அறிக்கையும் இன்று மாலை முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கின்றார்.